முப்பது வயசுக்கு மேலே நமக்கு ஜீன்கள் குறைய ஆரம்பிக்கும்ன்றதால 30 வயசுக்கு அப்புறம் நம்ம குழந்தை பெற்றோம்னா நம்மளோட குழந்தைங்களுக்கும் ஜீனில் குறைபாடு வருமா அப்படின்ற கேள்விக்கான பதில் வேணும் அப்படின்றது தான். நமக்கு ஏன் வயசாகுது, நம்ம ஏன் சாகுறோம்னு நம்ம போட்ட பார்ட் 1 வீடியோவுக்கு வந்த அதிகமான கமெண்ட்ஸ் அந்த கேள்விக்கான பதிலையும், நமக்கு வயசாகிறதுக்கு டீலோமியர் குறையிறது தான் காரணம்னா டீலோமியரை குறைவிடாமல் தடுத்துட்டா நமக்கு வயசாகிறதையும் தடுத்தலாம் இல்லை அப்படின்ற கேள்விக்கான பதிலையும், அந்த பார்ட் 1 வீடியோவில் நம்ம சொன்ன தகவல்களுக்கெல்லாம் என்ன ஆதாரம் அப்படின்றத பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நேரடியாக இந்த வீடியோவுக்கு வந்திருந்தீங்கன்னா பார்ட் 1 வீடியோ முதல்ல பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோவுக்கு வந்தீங்கன்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். பார்ட் 1 வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை முதல்ல பார்த்துட்டு அப்புறம் வாங்க. இந்த கேள்விகளுக்கு பதிலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மரணம்ன்றது நமக்கு தானே தவிர நம்மளோட ஜீன்களுக்கு கிடையாது. நாம் இறந்துட்டாலும் நம்ம ஜீன்கள் வழியாக நாம் இந்த உலகத்தில் வாழ தான் போகிறோம். ஜீன்கள்ன்றது வேற ஒன்றும் இல்லை, டிஎன்ஏல நடுவில் ஏணிப்படைகள் மாதிரி குறுக்க குறுக்க இருக்கு இல்லையா, இதுதான் நாம் எப்படி இருக்கணுன்றத முடிவு பண்ணுற தகவல்கள். பல கோடி ஆண்டுகளுக்கு முடி இந்த பூமியில் தோன்றி வாழ்ந்த முதல் உயிரினத்தோட உடம்புல இருந்த ஜீன் இப்போ நம்மளோட உடம்புல இருக்கு. இப்போ நம்ம உடம்புல இருக்க போகிற ஜீன் நாளைக்கு நம்மளோட குழந்தைகள் வழியாக அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்பட்டு இன்னும் எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு இந்த பூமியில் வாழும்ன்றது நமக்கே தெரியாது. அதனால மரணம்ன்றது நமக்கு தானே தவிர ஜீன்களுக்கு கிடையாது. ஜீன்கள் வழியாக நம்ம இறந்துட்டாலும் பல கோடி ஆண்டுகள் வாழதான் போகிறோம். அப்படி பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே மரணமற்றவர்கள் தான். சரி, இப்போ அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம். 30 வயசுக்கு மேலே நமக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா நம்ம குழந்தைங்களுக்கு ஜீன் குறைபாடு வருமா அப்படின்றத பற்றி இப்போ பார்ப்போம். நமக்கு மொத்தம் 46 குரோமோசோம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 46 குரோமோசோம்ஸில் 14வது குரோமோசோமில் ஒரு ஜீன் இருக்கு. இந்த ஜீன் தான் டீலோமரேஸ்ன்ற நொதியை உற்பத்தி பண்ணுது. இந்த டீலோமரேஸ்ன்ற நொதி தான் நமக்கு குரோமோசோம்களோட ரெண்டு முனையிலையும் டீலோமியரை உற்பத்தி பண்ணுது. இப்போது ஒவ்வொரு தடவை செல் பிரியும் போதும் எந்தெந்த செல்கள்லாம் இந்த டீலோமரேஸ்ன்ற நொதி இருக்கோ அந்த டீலோமரேஸ் நொதி இருக்கக்கூடிய செல்கள் ஒவ்வொரு தடவை பிரியும் போதும் டீலோமியரோட நீளம் குறைஞ்சாலும், குரோமோசோம்ல டீலோமியரோட நீளம் குறைஞ்சாலும் மறுபடியும் இந்த டீலோமரேஸ் அந்த நீளத்தை கூட்டிடுறதால அந்த செல்கள் தொடர்ச்சியாக பிரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் டீலோமரேஸ் இல்லாத செல்கள் இது நடக்காததால சீக்கிரத்திலே மரணம் அடையுது. இப்போ நம்ம உடலோட மற்ற செல்களில் நடக்கிற மாதிரியே ஒவ்வொரு செல் பிரிதல் அப்பையும் டீலோமியரோட அளவு குறைஞ்சிக்கிட்டே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே டிஎன்ஏ தகவல்கள் குறையிறதுன்றது நம்மளோட உடலில் உள்ள இனப்பெருக்க செல்களான ஸ்பெர்ம் செல்ஸ்லையும் ஓவம் செல்ஸ்லையுமே நடந்துச்சுன்னா அது நம்ம ஒட்டுமொத்த தலைமுறையும் பாதிக்கும்ன்றதால இந்த செல்களுக்கு இயற்கையாகவே ஒரு பாதுகாப்பு அம்சம் இருக்கு. அதாவது இந்த ஸ்பெர்ம் செல்லையும் ஓவம் செல்லையும் இயற்கையாகவே இந்த டீலோமரேஸ்ன்ற நொதி உற்பத்தி ஆகுது. இந்த டீலோமரேஸ் நொதி இந்த செல்கள் பிரியும் போதெல்லாம் டீலோமியரோட அளவு குறைஞ்சிக்கிட்டே வந்தாலும் அதை மறுபடி நீட்டிச்சு அதே அளவை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதால இந்த செல்கள் தொடர்ச்சியாக எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பிரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதில் உள்ள டிஎன்ஏ தகவல்களும் கடைசி வரைக்கும் குறையாமல் அப்படியே பாதுகாப்பாக இருக்கு. அதனால நம்மளோட தலைமுறைகளுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய 90 கிட்ஸ் யாரும் பயப்பட வேண்டாம். சரி, இப்போ அடுத்த கேள்விக்கு வருவோம். இந்த டீலோமியர்ஸ் நொதியை செயற்கையாக கொடுத்து அது மூலமாக டீலோமியரை குறைவிடாமல் தடுத்துட்டோம்னா நமக்கு வயசாகிறதையும் நம்ம மரணம் அடைகிறதையும் தடுத்துடலாம்ல அப்படின்றதான் அந்த கேள்வி. இதில் இருக்கிற ஒரு முக்கியமான சிக்கல் என்னென்னா, நான் பார்ட் 1 வீடியோலேயே சொன்ன மாதிரி நமக்கு வயசாகிறதுக்கு டீலோமியர் குறையிறதும் ஒரு காரணமே தவிர டீலோமியர் குறையிறது மட்டுமே காரணம் இல்லை, அதுக்கு இன்னும் பல காரணங்கள் இருக்குது. அதனால் டீலோமியரை குறைவிடாமல் தடுக்கிறது மூலமாக நமக்கு வயசாகிறத தள்ளி போட முடியுமே தவிர நம்ம மரணம் அடைகிறதையே நிறுத்த முடியுமா அப்படின்ற ஆராய்ச்சிகள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ டீலோமியர்ஸை கொடுத்து தொடர்ச்சியாக செல்களை பிரிய வச்சு நமக்கு வயசாகிறதையாவது கொஞ்ச நாள் தள்ளி போடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. இப்படி தொடர்ச்சியாக செல்கள் பிரியறதால ஏற்படுற ஒரு நோய்க்கு நம்மளால் இப்போ வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு மருந்து கண்டுபிடிக்க இப்போ வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கோம். அந்த நோய் வேற ஒன்றும் இல்லை, கேன்சர் தான். கேன்சர்ன்றது என்னன்னு புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம உடம்புல பொதுவாகவே செல்கள் தொடர்ச்சியாக பிரிஞ்சு புது புது செல்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம உடலில் எங்கேயாவது அடிபட்டுருச்சுனாலோ இல்லை ஏதாவது நோய்வாய்ப்பட்டு அது மூலமாக நம்ம உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் செல்கள் அதிகமாக டேமேஜ் ஆகிடுச்சினாலோ இயந்த அந்த செல்களை ஈடுகட்டுறதுக்கு அந்த இடத்துல மட்டும் செல்கள் அதிகமாக பிரிய ஆரம்பிக்கும். இப்போது நம்ம தொடர்ச்சியாக புகைப்பிடிக்கிறோம்னு வச்சுப்போம். அப்போது அந்த புகை உள்ளே போய் நுரையீரலை சுற்றி இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் டேமேஜ் பண்ணிடும். இப்படி டேமேஜ் ஆன அந்த செல்களை ஈடுகட்டுறதுக்காக அந்த இடத்துல மட்டும் அதிகமாக செல் பிரிதல் நடந்து புது புது செல்கள் உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும். இப்படி அதிகமாக செல் பிரிதல் நடக்க நடக்க அந்த செல்களுக்குள்ள உள்ள குரோமோசோமில் உள்ள டீலோமியரோட அளவும் வேகமாக குறைய ஆரம்பிக்கும். இப்படி வேகமாக குறையிற டீலோமியரை கட்டுப்படுத்துறதுக்காக உடனடியாக அந்த டீலோமியர்ஸ் நொதி அதிகப்படியாக உற்பத்தி ஆகி டீலோமியரை ஒவ்வொரு தடவை டீலோமியர் குறையும் போதும் அதை மறுபடியும் மறுபடியும் நீட்டி வச்சுக்கிட்டே இருக்கும். இப்படி டீலோமியர்ஸ் அதிகமாக சுரந்து டீலோமியர் மறுபடியும் மறுபடியும் நீளறதால இந்த இடத்துல செல் பிரிதல் நிற்காமல் கட்டுப்பாடே இல்லாமல் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருந்து அந்த செல்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு புத்து மாதிரி வளர ஆரம்பிக்கும். இதை தான் நம்ம கேன்சர்னு சொல்கிறோம். இப்போது டீலோமரேஸ் நொதியை நம்ம உடலில் உள்ள எல்லா செல்களுக்கும் செயற்கையாக கொடுத்து எல்லா செல்கள்லையுமே டீலோமியர் அளவு குறையாமல் பார்த்துக்கிட்டோம்னா அது நம்ம உடல் முழுக்க கட்டுப்பாடு இல்லாத செல் பிரிதலை ஏற்படுத்தி கேன்சர் மாதிரியான கொடிய விளைவுகளை நம்ம உடல் முழுக்க ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு டீலோமரேஸை கொடுத்து அவனை எப்படி நீண்ட நாள் வாழ வைக்கலாம்னு யோசிக்கிறத விட கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு டீலோமரேஸ் அதிகமாக சுரக்கிறதை எப்படி கட்டுப்படுத்தி அவங்களை கேன்சர்லேருந்து மீட்கலாம் அப்படின்றத யோசிக்கிறது தான் இப்போ சிறந்த முடிவாக இருக்கும். சரி, இப்போ கடைசியாக
டீலோமியரோட அளவு குறையிறது தான் நமக்கு வயசாகிறதுக்கும் நம்ம மரணம் அடையிறதுக்கும் காரணம் அப்படின்னு பார்ட் ஒன் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா. அதுக்கான ஆதாரங்கள் என்னென்னன்றதை இப்போ பார்ப்போம். செல்கள் பிரியும் போது டீலோமியரோட நீளம் குறையுன்றதை கண்டுபிடிச்சவர் கார்ல் ஹார்லி. இவரோட நிறுவனமான கேரன் கார்பரேஷன்ற கம்பெனி டீலோமியர்ஸை உற்பத்தி பண்ணக்கூடிய ஜீனை காப்பி எடுத்து அதை சாதாரணமாக இருக்கக்கூடிய செல்களுக்குள்ளே புகுத்தி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தப்போ அந்த செல்கள் சாதாரணமான அதோட ஆயுளை விட இன்னும் அதிகமாக தொடர்ச்சியாக பிரிஞ்சு பல தலைமுறைகளை உருவாக்கி அதுக்கப்புறமும் தொடர்ச்சியாக பிரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. இதை பார்த்த கேரன் கார்பரேஷன் கம்பெனி 1997 நாங்கள் மரணத்தை தடுக்கக்கூடிய ஒரு ஜீனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு அறிவிச்சாங்க. அது அப்போது எல்லா நியூஸ் பேப்பர்லையும் ஹெட்லைன் நியூஸாக வந்துச்சு. அடுத்த ஆதாரம் என்னென்னா, நம்ம உடலில் ரெண்டு வகையான இரத்த குழாய்கள் இருக்குது, ஒன்று ஆர்டரி இன்னொன்று வெயின். இதில் ஆர்டரின்றது இதயத்திலிருந்து அதிக ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை அதிக அழுத்தத்தில் வேகமாக நம்ம உடலில் உள்ள மற்ற பாகங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறது. வெயின்ன்றது உடலில் உள்ள மற்ற பாகங்கள்லேருந்து குறைந்த அழுத்தத்தில் இதயத்துக்கு ரத்தத்தை திரும்ப எடுத்துகிட்டு வர்றது. இதில் ஆர்டரின்றது ஒவ்வொரு முறை இதயம் சுருங்கி விரியும் போதும் அதிக ரத்தம் பாயறதால ஒவ்வொரு முறையும் ரத்தம் பாயும்போது இந்த ஆர்டரி சுருங்கி சுருங்கி விரியுது. இப்படி சுருங்கி விரியறதால இந்த ஆர்டரியில் அதிக டேமேஜ் ஏற்படுது. இந்த டேமேஜை சரி பண்ணுறதுக்காக அந்த இடத்துல அதிகமான செல் பிரிதல் நடந்துக்கிட்டே இருக்கு. இப்படி அதிகமாக செல் பிரியறதால அங்கே உள்ள செல்களில் டீலோமியரோட அளவும் அதிவேகமாக குறையுது. ஒரு கட்டத்தில் டீலோமியரோட அளவு அதிகமாக குறைஞ்சி போகிறதால இந்த ஆர்டரி சுருங்கி விரிகிற தன்மையை இழந்து கெட்டித்தன்மை அடைஞ்சிருது. இதுக்கப்புறமா ரத்த அழுத்தம் ஏற்பட்டு இந்த ரத்த அழுத்தத்து மூலமாக இந்த ஆர்டரியில் ஏற்படுற ரத்த அழுத்தத்து மூலமாக தான் நாம் மரணம் அடைகிறோம். ஆனால் வெயின் லைஃப் நடக்கிறது இல்லை. அதே போல் டீலோமியரில் தேவையற்ற தகவல்கள் 2000 முறை திரும்ப திரும்ப வரும்னு சொன்னா இல்லையா, அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஒரு சிலருக்கு 7000 தகவல்கள் கூட இருக்கலாம், ஒரு சிலருக்கு 10000 முறை கூட தகவல்கள் இருக்கலாம். இதனால தான் ஒரு சிலர் 25 வயசுலேயே வயசான மாதிரி தெரியறதும் ஒரு சிலர் 40-45 வயசுக்கு மேலேயும் இளமையாக தெரியறதும் நடக்குது. ஆனால் அதுக்காக டீலோமியரோட அளவு ரொம்ப நீளமாக இருக்கிறவங்க ரொம்ப நாள் வாழ்வாங்களா ரொம்ப நாள் வயசாகாமல் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க தன்னோட வாழ்நாளில் அடிக்கடி அடிபட்டிருந்தாலோ இல்லை அடிக்கடி ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ அது மூலமாக அவங்க செல்கள் அதிகமாக டேமேஜ் ஆகி அதுக்காக அதிக செல்கள் பிரிஞ்சுக்கிட்டே இருந்து அது மூலமாக டீலோமியரோட அளவு ரொம்ப வேகமாக குறைஞ்சிருந்தாலோ அவங்களுக்கும் சீக்கிரமாகவே வயசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெர்னர் சிண்ட்ரோம்னு ஒரு சிண்ட்ரோம் இருக்குது. இந்த சிண்ட்ரோம் உள்ளவங்க ரொம்ப சிறு வயசுலேயே இளமையிலேயே வயதானவங்களோட தோற்றத்தில் இருப்பாங்க. இதுக்கு அவங்களோட உடலில் டீலோமியரோட அளவு மற்றவங்களுக்கு இருக்கிற அளவுக்கு நீளத்திலேயே இருந்தாலும் இவங்களோட உடலில் டீலோமரேஸ் அந்த டீலோமியரை உற்பத்தி பண்ணக்கூடிய டீலோமியரோட அளவை நீட்டிக்கக்கூடிய டீலோமரேஸ் இல்லாமல் இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படுது. அதே போல் எலிகளுக்கு டீலோமரேஸை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த ஜீனை நீக்கிட்டதுக்கப்புறம் அவங்களோட டீலோமியரோட அளவு குறைஞ்சிக்கிட்டே வந்ததையும் கவனிச்சிருக்காங்க. அதே போல் 80 வயதான ஒரு தாத்தாவுக்கு அவர் பிறந்தப்போ இருந்ததை விட 8/3 பங்கு தான் டீலோமியரோட அளவு இருந்திருக்கு. அதாவது அவர் பிறந்த பிறந்ததை விட டீலோமியரோட அளவு குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு அப்படின்றதையும் கவனிச்சிருக்காங்க. இதே போல் இன்னும் பல ஆதாரங்களை வச்சு தான் நமக்கு வயசாகிறதுக்கு டீலோமியர் குறையிறதும் ஒரு முக்கியமான காரணம்ன்றதை உறுதியாக சொல்கிறாங்க. ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு வயசாகிறதுக்கு டீலோமியர் குறையிறதும் ஒரு முக்கியமான காரணமே தவிர அது மட்டுமே காரணம் கிடையாது. ஜீனோம் டேமேஜ், எபிஜெனடிக் ஃபேக்டர், அன்ஃபோல்டர் ப்ரோட்டீன் ரெஸ்பான்ஸ், மைட்டோகாண்ட்ரியல் டிஸ்ஃபங்க்ஷன்னு நமக்கு வயசாகிறதுக்கு இன்னும் இது போல் பல காரணங்கள் இருக்குது. இந்த எல்லா காரணங்களையும் நிவர்த்தி பண்ணி நம்ம வயசாகாமல் நீண்ட நாள் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறதை விட கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறதே பெட்டர்.